செல்வம் சிடி சிட்டி தசாப்த காலம் தாண்டிய அறிமுகம் கொண்டு கல்முனை மாநகரில் அம்மன் கோயில் வீதியில் பொது பொலிவுடன் அமைந்திருக்கிறது. வெளிநாட்டு உள்நாட்டு துரித பொதிகள் சேவையின் நம்பகரமான நிலையமாக தன்னை தடம் பதித்திருக்கிறது செல்வம் சிடி சிட்டி. புதிய பழைய தமிழ் ஆங்கில திரைப்படங்கள், பாடல் இருவட்டுகள், பஸ் ஆசன பதிவு சேவைகளும் சிறப்பாக செய்து கொடுக்கப்படுகிறது. செல்வம் சிடி சிட்டி, அம்மன் கோயில் வீதி, கல்முனை. அதுலயும் மனுஷனோட டார்க்கான மைண்ட் செட்டை தூண்டதுல அவர் ரொம்ப ஸ்பெஷல். அவரோட பேரு டேனியல். காலப்போக்கில் அவரோட டிராயிங் சால நிறைய பேர் அக்ரஸிவா மாறிட்டாங்க. இதனாலேயே கவர்மெண்ட் அவருடைய டிராயிங்ஸ் எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டாங்க. அதுல மிஸ் ஆனவங்கதான் இந்த பிளாங்க் இமேஜ். அலெக்ஸ், எஸ்டர்டே நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிற பைபோலர் டிசீஸ். பட் என்ன பிரச்சனைனா, முன்னாடி இருந்ததை விட எல்எஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. உங்கள் ரிப்போர்ட் படி இந்த ப்ராப்ளம் என்னோட கைமீறி போயிடுச்சு. இனிமே அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா அது உங்கள் கையில் தான் முடியும். அப்போ இந்த டேப்லெட்ஸ்? எஸ் டேப்லெட்ஸ் இந்த பிரச்சனையை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதோட டோஸை டபுள் ஆகுறேன். இப்போதைக்கு என்னால் அது மட்டும்தான் பண்ண முடியும். சடனாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன ரீசன் டாக்டர்? இந்த ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உங்கள் ஸ்ட்ரெஸ் தான் காரணம். நான் உங்கள் ஹையர் ஆஃபீஸர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் ட்ரைனிங் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைங்க. இது போன்ற பல வகையான புராதன பொக்கிஷங்கள் வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 4 வருடங்களுக்கு முன் காணாமல் போன மலைவாழ் மக்களின் சடலங்கள் எல்வின் காட்டுப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது குறித்து அக்கிராமவாசிகள் அச்சமடைந்துள்ளனர்.
அத்துடன் இரவு வேளைகளில் உலாவுவது மிகவும் அச்சத்தை ஏற்படுத்துவதாக அக்கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேலும் தனது தேடலை விரிவுபடுத்தியுள்ளனர். இதனை ஒருவரோ அல்லது ஒரு குழுவோ நிகழ்த்தி இருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அடுத்ததாக விளையாட்டுச் செய்திகள்.
மார்னிங் ரேடியோவில் கேட்ட சீரியல் கிட்ட மேபி இட்ஸ் இங்கே இது பெருசாக நடக்க போகுது. No.
ஆனால் ஒன்று, இது சாதாரண பெயிண்டிங் இல்லை. டே, நம்ம எல்லாரும் ஏன் இந்த தேட்டு போட்டிருக்கோம்? இந்த பெயிண்டிங் பிஸ்னஸ் அவ ஐடென்டிட்டி. இதனால தான் இந்த வசதி எல்லாமே. பரம்பரை பரம்பரையாக பண்ணுறால தான் இந்த டட்டு எல்லாரும் போட்டிருக்கோம், இன்க்ளூடிங் உன் தம்பி கூட இதை போட்டிருக்கோம். சார், 404 கேஸ் விஷயமா எல்வின் ஃபோர்ஸ் வந்தோம், பட் சம்திங் சஸ்பிஷியஸ். இங்கே ஏதோ பெருசாக நடந்திருக்கு. இங்கே 4 டெட் பாட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் சார். இதை பார்த்தா நார்மலாக கொலை பண்ண மாதிரி தெரியல. நீங்கள் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. அந்த புறம் சார். எஸ் சார். வெயிட் எ மினிட் சார். அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிற அளவுக்கு அது ஒரு பெரிய கேஸ் ஒன்றும் இல்லை. இதில் நீ சொல்கிற அளவுக்கு மிஸ்டேக் இல்லை. இதை விட ஹை லெவல் கேஸ் எல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக 307 கேஸ் சால்வ் ஆகாமல் இருக்குது. அதில் நீ கான்சன்ட்ரேட் பண்ணு. இல்லை சார், ஒரு பெர்ஃபெக்ட் ட்ரெயின் கில்லரால் தான் இந்த மாதிரி க்ரூரலாக கொலை பண்ண முடியும். ஐ எம் 100% ஷுவர் நீ. அதுக்கான ப்ரூஃப் Bloody hell. Who's that? He is the ex-military. Well-trained weapon specialist. Finally, he is an instant hitman. ஒரு கதைக்கு எப்பவுமே ரெண்டு பக்கம் இருக்கு. இது
கடலுக்கும் கரைக்கும் நடுவில் நடக்கிற போராட்டம். ஒருத்தன் தான் பசிக்காக மீன் பிடிக்க போறான்னா அவன் தூண்டில் இருக்கிற புழுவ சாப்பிட பசியோட இருக்கிற ஒரு மீன் அங்க வரும். பாவம், இங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது இங்க பசிதான் அந்த கொலகாரன். அலெக்ஸ் அந்த நியூஸை கேட்க வச்சதுன்னா ஏஜென்ட்டுக்கு தப்பான தகவலை கொடுத்ததும் நான், உன்னை அங்கே வர வச்சதும் நானே. இது எல்லாத்துக்கும் பொதுவான விஷயம் என்னென்னு தெரியுமா? அந்த ட்ராயிங், அந்த ட்ராயிங்கோட மதிப்பு உனக்கு தெரியாது மிஸ்டர் சார்லி. ஏன்னா அந்த ட்ராயிங்கோட ஓனரே நான் தான். சீசூன் மில்டன்.